தீவிர விசாரிக்கும் பொழுதுதான் யார் காரணம், இது எஸ்எம் புதிதாக கொண்டு உருவாக்கப்பட்ட எஸ்எம்சி மூலமாக காரணமாக, இல்லை இங்கே இருக்கின்ற தலைமை ஆசிரியர் மூலமாக காரணமாக, அல்லது எங்களுடைய உயரதிகாரிய கவனத்தில் கொண்டு சென்று தான் நாங்கள் செஞ்சோம் அப்படிங்கிற காரணமாக என்பதாக எழுத்துப்பூர்வமாக பெறப்பட்டு, நான் சொன்ன மாதிரி இன்னும் ரெண்டு நாள் மூணு நாள் பொறுத்து கொள்ளுங்கள், அதுக்கான உரிய ஆக்ஷன் கண்டிப்பாக இருக்கும். அதான் அசோக் நகர் பள்ளிக்கூடத்தை பொறுத்தவரைக்கும் பல முன்னெடுப்புகளை, பல சாதனைகளை, பல வரலாறுகளை பெற்றிருக்கின்ற ஒரு பள்ளிக்கூடம். நானே பல நிகழ்ச்சிக்கு நான் வந்திருக்கேன், நீங்களுமே வந்திருக்கிறீங்க எல்லாருமே. அதையும் தாண்டி இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடைபெற்றிருக்கிறது என்பது வேதனைக்குரியது என்பதை சொல்வதை காட்டிலும் இது கண்டிக்கக்கூடியதாக, ஒரு கண்டனத்திற்குரியதாகத்தான் ஒரு அமைச்சராக நான் என்னுடைய கருத்தை பதிவு செய்கின்றேன். இது தவறு யார் செய்தாலும் சரி, அதுக்குரிய நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கப்படும். ஏற்கனவே பல நேரங்கள் நம்ம சர்க்குலர் கொடுத்ததாக சரி, ஒவ்வொரு மாதமும் நடக்கின்ற சிஓஸ் மீட்டிங்களையும் வலியுறுத்தி ஒரு சர்க்குலரை நீங்கள் இஷ்யூ பண்ணும்போதாக இருந்தாலும் சரி, ஓவரலாக நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும் போதாக இருந்தாலும் சரி, இப்படியெல்லாம் இதெல்லாம் மனதில் வைத்து கொண்டு தான் கொடுத்து நம்ம இவ்வளவும் சொல்லியிருக்கோம் நாங்கள். அதையும் மீறி இது மாதிரியாக நடக்கும் பொழுது நீங்கள் சொன்ன மாதிரி இது எங்களுடைய உயரதிகாரிய கவனத்துக்கு கொண்டு சென்று செய்தார்களா, இல்லது அவர்களாகவே தங்களாகவே இந்த முடிவை எடுத்து செய்தார்களா என்பதை உரிய விசாரணை மேற்கொண்டு அதற்கு காரணமாக இருக்கின்ற அதிகாரிகள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறார்கள். நானும் நம்முடைய ஆசிரியர், தமிழ் ஆசிரியர் சங்கர் சார், அதனால தான் இன்றைக்கி குறிப்பாக கூட்டிகிட்டு வந்தது. காரணம், ஒரு ஆசிரியர் இனம் என்பது எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு நம்ம சங்கர் சார் மாதிரி ஆளுங்களாக தயவுசெய்து நீங்கள் வந்து உதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். கண் பார்வை இல்லை என்று சொல்லாமல் தன்னுடைய கல்வி அறிவை கொண்டு எப்படி கேள்வி கேட்டாருங்கிறது எனக்கு அவ்வளோ ஒரு பெருமையாக இருக்கின்றது. அதனால தான் இந்த மேடையில் அவர் ஏற்ற வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன். நான் இது நீங்கள் சொன்னது போல் அவரிடம் அவர் வாக்குவாதம் செய்திருக்கிறது எல்லாம் நான் அவர்கிட்ட தனிப்பட்ட முறையில் கேட்டிருக்கேன் நான். பட் அவர் அது சார்ந்து அதுக்கான கம்ப்ளைண்ட் கொடுக்கறதும் கொடுக்காது அவருடைய விஷயம், அது அவருடைய இஷ்டம் என்று சொன்னாலும், எங்களை பொறுத்தவரைக்கும் இந்த காணொலியின் மூலமாக பார்த்ததை வைத்துக்கொண்டு கண்டிப்பாக அவர் மீது, அந்த மகாவிஷ்ணு என்று சொல்லக்கூடிய அந்த நபர் மீது கண்டிப்பாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது தான் துறை அமைச்சர். ஏன்னா இது ஏன் ப்ரமிசஸ், ஏன் ஏரியாவுக்கு நீ வந்து நீ பேசி போயிருக்கிறீன்னு, என்னோட ஆசிரியர்களை வந்து நீ வந்து அவமானப்படுத்திட்டு போயிருக்கிற, அதனால் ஒன்று நான் அவ்வளோ சீக்கிரம் நான் சும்மா விட மாட்டேன் என்பதை இந்த நேரத்தில் அடுத்த திட்டமாக தெரிவித்துக் கொள்கிறேன்.